ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். ஃபஸ்ட்டு பிளாக் நான் மொட்டை அடிச்சுட்டு பேசுகிற மாதிரி போட போகிறேன். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். திருப்பதி பிளாக்கு சப்போர்ட் பண்ணலாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். ஸோ பிளாக் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். பிளாக் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருமே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளாக், என்ஜாய் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. ஸோ நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய படத்தோடையது வந்து தமிழில் பார்த்துருப்பேன். எஸ் மோகன் ஜி வந்து மூணாவது படமாக ரிலீஸ் பண்ணிருக்காரு. பகசுரம் படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றியே எக்ஸ்போ தான் பார்க்க போகிறோம். லைவாக பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? யூஸ் இயர்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பாண்டிச்சேரி கஷ்டமாட்டா பழைய பாட்டு போல பழைய இடத்துக்கு வந்து கல் கொடுத்து கொள்றாரு. ஃபஸ்ட்டு 15 செகண்ட் பார்க்கறதுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறான். ஸோ பாண்டிச்சேரி சுற்றி நடக்கிற கதையாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற கதையாக கூட இருக்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் வந்து செல்வராகவன் சார் வந்து அந்த போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஃப்ரேமில் நடந்து போயிட்டு இருக்காரு. பாலஞ்ச இடமா இருக்குது பில்டிங்கு. ஒருத்தர் வந்து காலை வச்சு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு ஒரு காலத்துக்கு போட்டு மண்டையை உடைக்கிறாரு. வெடி சீவன்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு விருத்தனமாக ஸ்டார்டிங்கே வந்து இரண்டாவது ஸ்டார்டிங்கே கொலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு தடவை வந்து பாட்டு ஒன்று போவோம். அந்த பாட்டோட மீனிங் ஏற்ற மாதிரியே படத்தோட விஷுவல்ஸ் போகுமோன்ற ஒரு தாட்டம் இருக்குது. தீ நடராஜ் அவர்கள் ஃப்ரேமில் காமிக்கிறாங்க. போலீஸ்காரன் கூட வந்து செக்கிங்க்கு வர. ஸோ இதில் வந்து காப்பாக நடக்கிறார் போல. அவர் ஃப்ரேம் பார்க்கறதுக்கே வந்து ஏதோ ஒரு மோட்டர் அந்த இடத்துல வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பேட்ச்லாம் போட்டுச்சுருக்காங்க, உள்ள அனுமதி கிடையாதுன்னு போட்டு அங்கே லைட் டச் பண்ணிக்கிறாங்க. பிரேமில் காமிக்கிறாங்க. ஸோ கொலை பண்ணுறது நம்ம செல்வராகவன் சார் காமிக்கிறாங்க. ஸோ கொலை கண்டுபிடிக்கிறது நம்ம நந்தி அவர்கள் காமிக்கிறாங்க. ஸோ இதுக்காக இவர் கொலை பண்ணுறாரு, எந்த விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம் தான் படத்தோட கதையாக இருக்க போது காமிக்கிறாங்க. கோர்ட்டில் ஏதோ கேஸ் போயிட்டுருக்காம பிரேமில் வருது. சீக்கன்ஸ் வந்து கோர்ட்டில் காமிப்பாப்பில்ல. அதே மாதிரி இதுலேயும் கோர்ட் சிக்கன்ஸ் வந்திருக்கு. ஸோ கோர்ட் சிக்கன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவே பிரேமில் பார்த்தீங்கன்னா கூத்து கட்டி இடம்னு பார்த்தீங்கன்னா. ஸோ கூத்து கட்டுறது வந்து முடிஞ்ச மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி வந்து செல்வராகவன் சார் வந்து ரெடியாக நிற்கணும், ரெடி ஆகிட்டு வீடு திண்ணே என் உட்காந்துக்க மாதிரி காமிக்கிறாங்க. திண்ணை பார்க்குறப்ப எங்கே திண்ணை போகிறது எங்கே திண்ணே இருக்கா அந்த பிரேம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த பிரேம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த 15 செகண்ட் பார்க்கலாம், படத்துக்குள்ள நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளே பாச்சு மறுபடியும் பார்த்தியும் ஒரு மீட்டிங் நடக்குது. ஸ்கூலில் போகிறாங்க, தூக்கப்படாரு, தூக்கம் அடிப்படை அப்யூஸ் பண்ணுறோம். நடராஜ் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு, 4-5 ரவுடிகளை போட்டு. அப்பேமில் பார்த்தீங்கன்னா நடராஜ் அடிக்கிறப்போ வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸில் வந்து கோபி அவர்கள் இன்னும் பார்த்துருக்காங்க. ஃபேமில் காமிப்பாங்க. ஸோ கோபி அவர்களும் அதில் இருக்காரு. டே அப்படின்னு வர அவர் தான் இருக்கார் படத்தில். ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச நடிகர்களாக இருந்தாலும் ஸ்கோப் இருக்கார் அவங்களுக்கு ஆக்டிங் ஃபீல்டில். அவங்களாம் நடிகர் நடிகர் முகஞ்சி நல்ல விஷயம் கூட. சி மீட்டிங் காமிக்கிறாங்க. அது மேலே வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீதி தேவதையே கண் திறந்து பார், கட்சி கொடுத்து வந்து தட்டி கேட்குற மாதிரி பிரேம் காமிக்கிறாங்க. ஸோ இடம் வந்து பெரம்பலூர் வந்து இந்த பேனர்லேயே போஸ்டரில் போட்டிருக்காங்க. காலேஜ் ஹாஸ்டலில் வந்து இது பிரச்சனை நடக்கிற மாதிரி காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாமும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நின்று இருக்காங்க. யாரும் நடந்து பிரேமில் வராமல் விஷயம் காமிக்கிறாங்க. அந்த பைக்கில் வந்து நம்ம நந்தன் அவர்களும் பைக்கில் போகிறாரு. பிரேம் வந்து நம்ம கோபி அவர்கள் தான் இருக்கார் ட்ராவலிங்கில். ஸோ விஷுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் குள்ளே போகிற மாதிரி வந்து ஃப்ரேம் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து A1 சொல்லிட்டு ஒரு வீடு ஸ்டார்ட் ஆகுது. யூடியூபரில் இருப்பார் நம்ம வந்து தன படத்தில் வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணிப்பார், யூடியூபரில் ஜாப் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து ட்விஸ்டே பண்ணுவார். அதில் அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து ஸ்ட்ரீட் காமிக்கிறாங்க. டீ போட்டு கொண்டு வராது வெளியே வந்து. நடராஜ் வந்து அப்போ ஃபோட்டோ பார்த்துருக்காங்க. ஃபிலிம் காமிக்கிறாங்க. ஃபிலிமில் வந்து ரெண்டு பேர் பிரிவுங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளே. கிராம சைடில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி பொருள் எடுத்து பட்டன் அடிச்சு உடைக்கிற ஒரு மேலே அந்த விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. ஏன் அடிச்சு உடைக்கிறாலும் அவர் தெரியாது. பிரேம் வயசு பத்தான் தெரியும் படத்தில் விஷுவல்ஸ் காமிக்கிறது நம்ம சொல்கிறேன். ஸோ அடுத்த பிரேமில் வந்து ஒரு பொண்ணு செத்து கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பிரேமில். ஸோ அது வந்து கை கட்டி அழுகுற அவங்க மேபி வந்து பேத்தி தான் இருந்துருப்பாங்க. ஏன் விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. அந்த ஒரு அழுகுது யார் பார்த்தீங்களா? இந்த ஆக்டர்லாம் வந்து காசு வாங்கி தரவே மாட்டான் இப்படிலாம் ஏமாத்தான் சொன்னாலே. அவரு தான் படத்தில் நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காருல்ல பிரேம வயசு. அது போய் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் இதில் பார்க்கறதுக்கு வந்து அவர் பார்த்தோன்னே எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக தினாது. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதை விட்டு படம் நடிக்க வந்தாருன்னு சொல்லிட்டு பண்ண தோணுச்சு. ஸோ நட்ராஜ் அவர்களும் அந்த யூடியூப் சொன்ன அவர் ரெண்டு பேரும் வந்து ஒரு பையன் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் விவரமும் இருக்கலாம். அந்த கணக்கோட வந்து பிரேம் போயிட்டு இருக்கு. செத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபேனில் போய் தூக்கு மடிக்கிற மாதிரி பிரேம் பண்ணுற விஷயம் வந்து நம்ம யூடியூபர் இருக்க பார்த்தீங்கன்னா அவர் கிளியராக வந்து பிரேம காமிச்சிடறாங்க. ஆஃபீஸாக இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸாக தெரியாதுங்க. ஒரு அந்த குழுவை பெரிய ஆளாக இருக்கவன் அவங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து அபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பேசுகிறான். அதோ விஷயம் அந்த சீக்கிரம்ஸே வந்து அந்த பொண்ணு ஒத்துக்காமல் ஓரம் போகிற மாதிரி இருக்கு. அவன் ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு கிழிச்சிடுறான். ஏதோ ஒரு பையன் கிட்ட பொண்ணு பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க நைட் டைமில். அடுத்த விஷயம் கட்டினே வந்து ஒரு ஹீரோயினி காமிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேர பண்ணுறோம் பிரேம் வந்து ஒரு ஹீரோயினி காமிக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே வந்து அந்த பைத்தியக்காரன் பார்த்தோம்னா நம்ம இன்னொரு பொண்ணு கூட வந்து தனியாக ரூமில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து அந்த பொண்ணு தப்பாக நடந்து ட்ரை பண்ணுறான். அந்த சொல்ல வருது. ஸோ ப்ரைவஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 கேட்டகரியில் ஒர்க் போகிறவங்க, சும்மா இருக்கிறவங்க, படிக்க போகிறவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்து பொண்ணுங்களுக்கு என்னென்ன வந்து அவன் பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி பேமெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ மோகன் ஜி எப்பவுமே வந்து பொண்ணுங்களுக்கான பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காரு. இதுலேயும் அதான் பேசியிருக்காரு. ஒருத்தவங்க கூட ஒரு பொண்ணு வீடியோ கால் பேசிட்டு சிரிச்சு அந்த பிரேம் வருது.
கோபி அவர்கள் வந்து தன்னோட லவர் கூடிய இல்லை ஃப்ரெண்டா இல்லை அக்காவான் தெரியல அவங்களோட பேர் பேசிட்டு இருக்காங்க பிரேமம் காமிக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அழுகுறாங்க அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து நியூடா இருக்காங்க பிரேமம் காமிக்கிறாங்க இறந்துட்டாங்க. ஆனால் அன்அஃபிஷியலைஸாக பார்க்கறதுக்கு என்ன ப்ராப்ளம் இது யார் இந்த டிஷர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. மேபி முன்னாடி பிரேமம் பார்த்தீங்கன்னா கோபி அவர்கள் தான் வந்து டிஷர்ட் போட்டிருந்தாரு. இவரா இல்லை வேற ஒருத்தனா கூட இருக்கலாம் பிரேம் வயசா சேர்ந்து தான் அந்த பொண்ணு இறந்துருக்கு. இந்த வீடியோ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா சுடிதாரில் அந்த பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணு தெரியுது. இது இருக்க பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பெருசாக பெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ செகண்ட் பார்க்கலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் அது ஒன்றும் பிரச்சனை அது ஒன்று என்ன பண்ணுறாங்க டைம் குறையும் ஓ ட்ரைன் என்ன கிரைம் டூ வீக்ஸ் அப்யூசிங் எஸ் ஸோ ஹிரேஷ் அவங்களுக்கு புரிஞ்சுக்க நம்பர் நான். ஸோ பிரேம் வயசு அவங்களை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நம்ம நந்தன் அவர்கள் வந்து சொல்கிறாரு தான் பொண்ணும் பையனும் வந்து தனியாக ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு கவுன்சாக தான் அந்த க்ரைம் குறையன்னு சொல்லியிருக்காரு. வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறதுன்றது ரெண்டு பேருக்கும் நடக்குது நடக்கக்கூடாதுன்னா இந்த க்ரைம் அப்போ தான் குறைக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த செக்ஸ் மேட்டரில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இதுவும் அடங்கியிருக்கும். அது ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் பக்கத்தில் ஃப்ரேம் போயிட்டுருக்கு. விஷுவலாக பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வந்து பிரேமனை பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிற மாதிரி வந்து வீடியோ காலில் பேசிக்கிற மாதிரி பிரேமனை காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம் ரெக்கார்ட் பண்ணி பேசலாம். இதை வந்து ஒருத்தன் ஆக்ட் பண்ணியும் பண்ணலாம். இன்னும் நிறைய பேட்டர்னில் இருக்குது இதெல்லாம் நடக்கலாம். ஒன்று வந்து பெட்ரூமில் தனியாக வந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது டைம் வந்து வீடியோ காலில் இருக்குது ஸ்கேன் பண்ணுற மிஷின்லாம் இருக்குது பக்கத்தில் அங்கேருந்து ஒரே நிமிஷம் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்குறாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து காமிக்குது. கேரளா வந்து அந்த பையன் என்ன பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு அவுட் ஆஃப் ஹவர்ஸில் இருக்கா ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதிகமாக ஷேர் பண்ணிக்க முடியாத விஷயம் நீங்கள் பண்ணுறது உங்களோட பர்சனல் அதனால தான் ஃபில் ஓப்பன் நினச்சிக்க முடியாது. ஆனால் அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். உடைய நட்ராஜ் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் கண்காணிக்கணும்னா அம்மா அப்போ தான் கண்காணிச்சாங்கன்னு சொல்லி பிரேமில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் செல்வராகவன் வந்து முருகர் பட்ட போட்டு டான்ஸ் ஆட்டிருக்கார் ஜாலியாக பிரேம் வயசா ஒன்று வந்து இறந்த மாதிரி பிரேமில் காமிக்கிறாங்க. விடார வீட்டில் போயிட்டு செல்வராகவன் சார் வந்து பூந்து விளாடுறாரு. ஒரு நைட் கிளப் பண்ணை போயிட்டு நடச்சவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி இருக்காரு. அப்புறம் கூல் சுரேஷ் இருக்காரு பார்த்தீங்களா அவரையும் வந்து பிரேமில் காமிக்கிறாங்க. ஸ்கிரீன் பிளா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதில் அவர் நடிச்சிருக்காரு நல்ல விஷயம் கூட. வெந்து தண்ணி தெரியுது காடு போடுற சிம்புக்கு வணக்கத்தாடின்னு சொல்லுவாங்க. ஈ சிக்கன்ஸே வந்து கோர்ட்டில் எதாவது பிறந்ததில்ல அந்த தகவலை பார்த்து அந்த வக்கீலே வந்து ஷாக் ஆகிறாரு. அடுத்த விஷயம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் சார் வந்து யாரையா பிடிச்சி காலை பிடிச்சி உடையிறாரு பிரேமில். அதுக்கு யார் காலன்னு தெரில. மோகன்ஜின்னு போட்டு பகாசுரன் டைட்டிலையும் போட்டாங்க. சூப்பர். முன்னாடி கிளப் டான்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தலைவர் இருக்கிற மன்சூர்வர்கான் பிரேமில் வர. ஸோ மன்சூர்வர்கான நம்ம பிரேமில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வயல் வழியில் யாரோ பூச்சி மந்த அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த விவசாய பிரேம் பக்கத்து சூப்பராக இருக்குது. ரவுட் ஆஃப் ஹவுஸாக மரம் இருக்காங்க. மரம் பக்கத்துக்கு வந்து மயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மயில் தோகை வச்சாமல் அந்த மரம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பண்ணிட்டுருக்காங்க விஷயம் கட்டிக்கிட்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜர்கள் வந்து சிஸ்டம் நோட்டிட்டு இருக்காரு. அதை கேஸ் ஃபைல் கேட்டு கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சைவர் வந்து ஏதோ குளத்தில் போய் குளிச்சுட்டு இருக்காரு. அதேமாதிரி கொலை பண்ணிவிட்டு அதை பாவத்தை கழிக்கிறதுக்காக போய் குளிக்கிறது போல் முங்கி குளிச்சு விடறான்னு நினைக்கிறேன். தீபாவளி படம் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே செல்வராகவன் சார் இருக்க மாதிரி பிரேமில் காமிக்கிறாங்க. மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் நடராஜர்கள் வந்து ரொம்ப யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி உள்ளே போயிட்டுருக்காரு ஸ்டெப் ஸ்டெப்பாக. ஆனால் அப்போ கூட நம்ம செல்வராகவன் சார் மாட்டில் போல் கெத்தாக அவரோட கொலை பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கார் பிரேம் பைஸ். ராதா ரைசார் இருக்கார்ல அவருடைய பிரேம் ஒன்று வரும். விஷுவலைஸாக வந்து பிளான் ஒன்று பேக் சைடு இருக்கும். அங்கே வந்து செல்வராகவன் வந்து படம் செப்ட் வந்துட்டு இருப்பார். அது போயிட்டுருக்கு. இதுக்காக நடராஜ் போயிட்டுருக்காரு கொலை பண்ணிட்டுருக்காரு செல்வராகவன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேங்க போல் இருக்கலாம். இந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்து கூட தப்பிக்கிறது கூட நடராஜ் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி கூட இருக்கலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தலையில தொங்க விட்டு முதலாளர் ஏன தொங்க விட்டுருக்கேன்னு முற்பகன் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருக்குறள் வரும் டைலாக்கு. அதை சொல்லிட்டு பிரேமில் முடிக்கிறாங்க விஷுவலைஸா. மாரி படத்தில் கெட்டா போட்டுட்டு தனுசுரில் வரலாம் தெரியுமா காணி திறந்து அதேமாதிரி பிரேமில் கண்ணாடி போட்டுக்கிட்டு செல்வராகவன் சார் வெளியே வராரு. ஸோ விஷுவலைஸாக பார்க்கறதுக்கு அந்த சவுண்ட் பேக்ரவுண்ட் இருக்கப்போ சாம்சிஎஸ் போட்டுருக்கப்போ சவுண்ட் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கு. தீமா பார்க்கறதுக்கு ரெண்டு டைலாக் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நடராஜர்கள் பேசுவார். பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்து அம்மா அப்பா கவனிக்க தனியாக போய் ஃபோன் என்ன வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வரும். கிளைமேக்ஸில் முற்பகல் செய்யும் பிற்பகல் வரையும்னு சொல்லிட்டு செல்வராகவன் பேசுகிறார். ஸோ ரெண்டு டைலாக் தான் படத்தில் வந்திருக்கு. ரெண்டுமே அட்ராக்ஷன் டைலாக்டாக இருக்குது. ஸோ பிரேம் வைஸ் படத்தை பார்க்குறப்போ வந்து கிளியராக புரிய விஷயம் வந்து பொண்ணுங்களுக்காக நடக்கக்கூடிய இந்த அப்யூசிங் விஷயம் என்னென்னன்றதை வெளிப்படையாக சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு மோகன்ஜி. ஸோ நிறைய விஷயம் வெளிப்படையாக சொல்லி உடைச்சிருக்காரு. இதையும் உடைப்பாக நம்புவோம். பட் ஆனால் எந்த குறியோடு அதில் காமிக்காமல் கரெக்டாக படாததுக்காக சொல்லலாம் நான் தெரிஞ்சு. ஏன்னா அந்த படத்தில் குறியீடு காமிச்சு சொதப்பாக நினச்சேன். அதெல்லாம் சொதப்பாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ப்ரைமைஸ் பார்க்குறப்போ கிளைமேக்ஸில் கண்ணத்து பட்டுன்னு போகிறாரு செல்வராகவன் சார். போட்டாங்க. ஸோ டீசர் முடியுது. ட்ரெய்லர் வரப்போ நான் ரிவீல் பண்ணுறேன் ஃபுல்லாக உங்களுக்கு. ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். பை. டேக் கேர்.
சேர்ஸ்.